सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते। ओम नमःशिवाय। மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடியில்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, டேன் தமிழ் ஒளி, ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க, இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய, பெற்றோர்கள் பெரியோர்கள் ஆசிரியர்கள் குருவானுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இந்த ஆடி மாதம் பிறந்திருக்கின்றது. இந்த ஆடி மாதத்திலே பல்வேறு சிறப்பான வழிபாடுகள், விரதங்கள், அனுஷ்டானங்கள் இவையெல்லாம் நம் முன்னோர்கள் நமக்கு வகுத்தார்கள். இந்த ஆடி மாதத்திலே வருகின்ற வெள்ளிக்கிழமை, இந்த ஆடி மாதத்து வெள்ளிக்கிழமைக்கு ஒவ்வொரு அபரிவிதமான சக்தி உண்டு. நாங்கள் ஒவ்வொரு மாதங்கள் தோறும் இந்த வெள்ளிக்கிழமை வருகிறது, செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு கிழமையும் வருகிறது. ஆனால் இந்த ஆடி மாதத்திலும் ஐப்பசி மாதத்திலும் வருகின்ற வெள்ளிக்கிழமைகளுக்கு ஒரு சிறப்பு. ஆடி வெள்ளி, ஐப்பசி வெள்ளி என்று ஒரு சிறப்பாக சொல்வார்கள். இந்த ஆடி மாதம் இந்த தட்சிணாயனத்திலே வருகின்ற இந்த வெள்ளிக்கிழமை இது தேவர்களுக்கு இந்த ராப்பொழுது தட்சிணாயனம் என்பது. அவ்வாறாகி அந்த தட்சிணாயனத்திலே அன்னை பராசக்திக்கு சிவனை விட ஒருபடி அபரிமிதமான சக்தி இந்த ஆடி மாதத்திலே வருகிறதாம். இந்த ஆடி மாதத்திலே யார் யாரெல்லாம் விரதமிருந்து ஆசாரசீலராக ஆலயங்களில் சென்று வழிபட்டு அம்பாளை வேண்டி இவ்வாறான விரதங்களை அனுஷ்டிக்கின்றார்களோ அவர்களுக்கு வேண்டிய வரமெல்லாவற்றையும் அம்பாள் கொடுப்பாளாம். அதாவது இது சக்தி வழிபாடு, பெண்மைக்கு வழிபாடு, தாய்மைக்கு வழிபாடாக இந்த ஆடி மாதம் ஒரு சிறப்பை தருவது. அவ்வாறு இந்த ஆடி மாதத்திலே வருகின்ற வெள்ளிக்கிழமைகளிலே அதிகாலை எழுந்து ஸ்நானம் செய்து மஞ்சள் பூசி குளித்து தோய்த்துள்ள ஆடை அணிந்து நமது கலாச்சார உடைகளை அணிந்து நாங்கள் இந்த ஆலய வழிபாடுகளில் சென்று வழிபாடு செய்வதற்கு முன்பு வீட்டிலே நாம் வாழுகின்ற இல்லம் அதுவே ஒரு கோயிலாக, இந்த வீட்டிலே துப்புரவாக மஞ்சள் தண்ணி தெளித்து சாம்பிராணி தூபமிட்டு வீட்டிலே உள்ள சாமி படங்களுக்கெல்லாம் மலர்கள் சாற்றி தூபமிட்டு பிரார்த்தனைகளை செய்வதோடு வீட்டு வாசலிலே இருக்கின்ற துளசி மாடம் உள்ளவர்கள் அந்த துளசிக்கு மஞ்சள் தண்ணீர் ஊற்றி தெளித்து கோலமிட்டு சாம்பிராணி தூபமிட்டு அங்கே துளசி மாடத்தை வலம் வந்து வழிபாடு செய்வதும் இவையெல்லாம் நிறைவு பெற்ற பின்பு நாங்கள் ஆலயங்களிலே சென்று வழிபாடு செய்வது, அர்ச்சனைகள் செய்வது, அபிஷேகங்களிலே கலந்து கொள்வது, இவ்வாறான வழிபாடு ஈடுபட்டு இறை நாமாக்களை நாங்கள் ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது இறைவனுடைய எண்ணங்களோடு செல்ல வேண்டும், நல்ல சிந்தனையோடு செல்ல வேண்டும், பரந்த எண்ணங்களோடு செல்ல வேண்டும். அவ்வாறு சென்று அங்கே இறை பிரார்த்தனையில் ஈடுபடுகின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய எண்ணங்களெல்லாம் பூர்த்தியாகி
எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கின்ற வகையிலே இந்த ஆடி வெள்ளிக்கிழமை ஒரு தனித்துவமான சிறப்பு கொண்டது. நாம் வேண்டும் வரங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடியது. இந்த வெள்ளிக்கிழமைகளிலே கன்னிப்பெண்களும் சுமங்கலி பெண்களும் ஆலயங்களில் சென்று வழிபாடு செய்கின்ற பொழுது அங்கே தீப பூஜை வழிபாடுகள் திருவிளக்கு பூஜைகள் ஏற்றி வழிபாடு செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியதாக அமையக்கூடியது இந்த ஆடி மாதத்து வெள்ளிக்கிழமை. இந்த ஆடி மாதத்தினுடைய சிறப்பை தொடர்ந்தும் நாளைய தினமும் சிந்திப்போம் என்று கூறி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வேஜனாக சுகினோம் பவந்து சமஸ்தசன் மங்களான் சந்து சுபம்.